அனைவருக்கும் வணக்கம். நல்ல வெயிலில் நடந்து செல்பவர்களுக்கு தெரியும் மரத்தின் நிழலின் அருமை என்ன என சொல்வார்கள். உங்களில் பலரும் இப்படி உடலை சுட்டரிக்கும் வெயிலிலிருந்து சிறிது நிவாரணம் கிடைப்பதற்காக ஏதாவது மரங்கள் இருக்கிறதா என தேடியிருப்பீர்கள். தகிக்கும் சூரியனின் வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் ஒரு மரம் இருந்தால் அந்த மரத்தின் நிழலில் போய் நிற்பதே ஒரு தனி சுகம். அந்த நேரம் அந்த மரத்தின் நிழல் சொர்க்கத்தை கண்டது போல இருக்கும். தகிக்கும் வெயிலில் நமக்கு கிடைக்கும் மரத்தின் நிழல் நம்மை சில நிமிடங்கள் ஆசுவாசப்படுத்த உதவும். இப்படி நிழலை மட்டுமல்ல ஏராளமான நன்மைகளை மரம் நமக்கு தருகிறது. ஆனால் நாம் மரத்திற்கு திரும்ப செய்வதோ இருக்கும் எல்லா மரங்களையும் வெட்டி அழிப்பது. சரி, அப்படி வெட்டிய மரங்களுக்கு ஈடாக ஏதாவது மரங்களை நடுவோமா என கேட்டால் அதுவும் இல்லை. தொடர்ந்து மரங்களை வெட்டி அழித்துக் கொண்டிருக்கிறோம். புவி மிக வேகமாக வெப்பமயமாகி வருவதற்கு மரங்களை வெட்டுவதும் ஒரு முக்கிய காரணம் என சொல்லப்பட்டாலும் யாரும் அதை செவி கொடுத்து கேட்பதாக இல்லை. யாரோ ஒரு சிலரை தவிர யாரும் இதை பற்றி தீவிரமாக கவனிப்பதில்லை. மரம் நம்முடைய இயற்கை வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. இதை நாம் மனதில் கொண்டு வரும் காலங்களிலாவது அதிக மரங்களை நட்டு புவி வெப்பமயமாதலில் இருந்து கொஞ்சமாவது தடுக்க முயற்சி செய்வோம். இப்படி உலகிற்கு பல நன்மைகளை தரக்கூடிய மரங்களை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்ப்போம். மரங்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் செழித்து வளரக்கூடியது. உலகில் உள்ள மிக பழமையான மரம் சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானது என சொல்லப்படுகிறது. சில மரங்களுக்கு வளர்ச்சியில் உச்ச வரம்பில்லை, அது பாட்டுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டுகிறது. அப்படி நம்முடைய உலகிலேயே மிகவும் உயரமான மரம் ஹைபெரியன் என்ற மரம். இந்த மரத்தினுடைய உயரம் 380.3 அடிகள். இந்த மரம் ஏறக்குறைய 600 ஆண்டுகள் பழமையான ரெட்வுட் மரம். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள ரெட்வுட் நேஷனல் பார்க்கில் இந்த மரம் உள்ளது. முதுமை வந்து இறந்து போகாத மரங்கள் பல நம்முடைய உலகில் உள்ளது. பிரிஸ்டில் கோன் பைன் என்ற மரம் வட அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் மெதுசலா என்ற இடத்தில் உள்ள காட்டில் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளாக உயிருடன் வாழ்கிறது. கலிபோர்னியாவில் முதுமையால் இறக்காத பழமையான மரங்கள் அதிகம் காணப்படுகிறது. இங்குள்ள பிரிஸ்டில் கோன் பைன்கள் மற்றும் மிகப்பெரிய சீக்வோயாக்கள் 4000-5000 ஆண்டுகள் பழமையானது. சிலியில் 3700 ஆண்டுகள் பழமையான சைப்ரஸ் மரமும் இலங்கையில் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அரச மரமும் உள்ளது. ஜின்கோ புலோபா என்ற மரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடியது. 1000 வயதாக இருக்கும் போது கூட அந்த மரத்தின் நோய் எதிர்ப்பு அமைப்பு 20 வயதுடைய மரங்களைப் போல இருக்கும் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மரங்களுக்கு பூச்சிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ஒன்றுக்கொன்று தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. சில மரங்கள் பூச்சிகள் போன்ற தங்களுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்களை எச்சரிக்க ஒன்றுக்கொன்று ரசாயன சமிஞ்சைகளை வெளியிடுகிறது. இதை கவனிக்கும் அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் பூச்சிகளை எதிர்க்கக்கூடிய டானின்களை உற்பத்தி செய்கிறது. இதனால் மரத்தின் இலைகளை சாப்பிட வரக்கூடிய பூச்சிகளுக்கு இலை கசப்பாக தெரியுமாம். இலைகளை சாப்பிட படையெடுக்கும் பூச்சிகளை கொல்லும் வேட்டையாடிகள் மற்றும் ஒட்டுண்ணிகளை மரங்கள் இருப்பதற்காக பல ரசாயனங்களை வெளியிடுகிறது. கம்பளி பூச்சிகளின் தாக்குதலுக்கு உள்ளான ஆப்பிள் மரங்கள் கம்பளி பூச்சி உண்ணும் பறவைகளை ஈர்க்கும் ரசாயனங்களை வெளியிட்டுள்ளது 2013 ஒரு ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மரம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய இனத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக எப்படிப்பட்ட தந்திரங்களை எல்லாம் செய்கிறது பாருங்கள். மரங்கள் ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்கிறது தெரியுமா உங்களுக்கு? மரங்கள் ஒன்றுக்கொன்று தகவல்களை பரிமாறிக்கொள்வது மட்டுமல்லாமல் ஊட்டச்சத்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றன. மண்ணில் உள்ள பூஞ்சைகளால் உருவாக்கப்பட்ட நிலத்தடி அமைப்பு மூலமாக மரங்கள் இதை நிர்வகிக்கிறது. வித்தியாசமான மைக்ரோரைசல் வகை பூஞ்சைகள் மரங்களின் வேர்களில் வாழ்கிறது. இவை மண்ணிலிருந்து நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு மரங்களுக்கு உதவுகிறது. இவைகள் முழு காடுகளையும் இணைக்க நிலத்தடி இணையம் போன்று மிகப்பெரிய அளவில் செயல்படுகிறது. தாய்மரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பழைய பெரிய மரங்கள் அவற்றை சுற்றியுள்ள 100 இளம் வயது சிறிய மரங்களுடன் இந்த இணைய தொடர்பை ஏற்படுத்துகிறது. பிரேசில், கொலம்பியா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் பூர்வீக மர வகைகள் அதிக அளவில் உள்ளது. தற்பொழுது உலகில் சுமார் 60,000 வகையான மரங்கள் உள்ளன என கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் சுமார் 300 மர இனங்கள் ஆபத்தான, அதாவது அழியும் சூழ்நிலையில் உள்ளன. மனிதர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? மரங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ரசாயனங்களை அதிக அளவில் வெளியிடுகின்றனவாம். மரங்களின் அருகில் இருப்பது மற்றும் மரங்களை பார்ப்பது மனிதர்களுக்கு மகிழ்ச்சியையும் மன அழுத்தத்தை குறைப்பதாகவும் ஆராய்ச்சி முடிவு ஒன்று தெரிவித்துள்ளது. மரங்கள் பைட்டான்சைடுகள் என்கிற வேதிப்பொருட்களை வெளியிடுகிறது. இதை நாம் சுவாசிக்கும் பொழுது சந்தோஷமான உணர்ச்சியை தருகிறது. மேலும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது, பதட்டத்தின் அளவையும் குறைக்கிறது. அது மட்டுமல்ல, புற்றுநோய் எதிர்ப்பு புரதங்களின் அளவை கூட அதிகரிக்குமாம்.
ஜப்பானில் ஷின்ரின் யோகு எனும் வனக்குளியல் மிகவும் பிரபலமாகி வருகிறது. காட்டின் அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் மிகவும் கவனமாக நிதானத்துடன் காட்டின் மரங்களின் அளவை ரசித்துக் கொண்டு செல்லும் பொழுது உங்களுடைய மன அழுத்தத்தை மிக வேகமாக குறைத்து இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சியை உங்களுக்கு கொடுக்குமாம். இந்த வனக்குளியல் மனிதர்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நம்ப முடியாத தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாம். பல நூற்றாண்டுகளாக ஏராளமான நாடுகளில் உள்ள கிராமங்களில் மக்கள் மரங்களை வழிபட்டு வந்துள்ளனர். மரங்களை பற்றி ஏராளமான நாட்டுப்புற கதைகள் மற்றும் புராணங்கள் உள்ளன. பண்டைய செல்ஸ் பேகன் கலாச்சாரங்களில் வாழ்ந்த மக்கள் ஆவிகள் மரங்களில் வாழ்கின்றன என நம்பியுள்ளார்கள். நம்முடைய பூமியில் மனிதர்களை விட 422 மடங்கு மரங்கள் உள்ளன. ஏல் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வில் பூமியில் 3 டிரில்லியனுக்கும் அதிகமான மரங்கள் உள்ளன. இது மனிதர்களின் எண்ணிக்கையை விட 422 மடங்கு அதிகம். மனித நாகரீகத்தின் தொடக்கத்திலிருந்து, அதாவது சுமார் 11,500 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் இருந்த மொத்த மரங்களின் எண்ணிக்கையில் சுமார் 46% தற்பொழுது குறைந்துள்ளது. எந்த அளவில் மிக வேகமாக நாம் மரங்களை அழித்துக் கொண்டு வருகிறோம் என்பதற்கு இதுவே உதாரணம். மரங்கள் நம்முடைய உலகத்திலிருந்து மிக வேகமாக மறைந்து வருகின்றன. மிக வேகமான காடழிப்பு மற்றும் நில பயன்பாட்டின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 15 பில்லியன் மரங்கள் அழிக்கப்படுகின்றன. வேளாண்மை, கால்நடை, மேய்ச்சல், சுரங்கம் மற்றும் நிலங்களை தோண்டுதல் போன்ற செயல்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டுமல்லாமல் காட்டுத்தீ, நகரமயமாக்கல் ஆகியவையும் மரங்களை அழிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மரங்களில் காணப்படக்கூடிய வளையங்கள் மூலமாக காலநிலை மாற்றத்தை கணிக்க முடியுமாம். இப்படி மரத்தில் இருக்கக்கூடிய வளையங்களை படிப்பதற்கு டென்ட்ரோக்ரோனாலஜி என பெயர். மரத்தின் இந்த மோதிர வளையங்கள் அதனுடைய வயதை மட்டும் வெளிப்படுத்துவதில்லை. எரிமலை வெடிப்பு, வறட்சி காலங்கள், இயற்கை பேரழிவுகள் ஏற்படுவதையும் மரத்தின் மோதிர வளையங்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடியுமாம். மோசமான காலநிலை இல்லாத நேரங்களில் மரத்தின் மோதிர வளையங்கள் தடிமனாக இருக்குமாம். சுற்றுச்சூழல் அமைப்பில் வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கும் நேரத்தில் உள்ள மோதிர வளையம் மெல்லியதாக இருக்குமாம். காலநிலை மாற்றங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க மரங்கள் உதவுகிறது. ஒரு முதிர்ந்த மரம் ஒவ்வொரு ஆண்டும 21.7 கிலோகிராமிற்கு மேல் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி கார்பனை அகற்றி ஆக்சிஜனை வெளியிடுகிறது. மரங்கள் நீரின் தரத்தை மேம்படுத்துகிறது. பூமியில் மழை பெய்யும் பொழுது அது மெதுவாக மரங்களால் வடிகட்டப்பட்டு மண்ணுக்குள் செல்வதற்கு உதவுகிறது. மரங்கள் இயற்கை கடற்பாசிகளாக செயல்படுகிறது. மழை நீரை சேகரித்து வடிகட்டுகிறது. மெதுவாக நீரோடைகள் மற்றும் ஆறுகளில் இதனுடைய நீர் வடிந்து போகிறது. இதனால் நீர்வழிகளில் மண்ணரிக்கப்படுவதை தடுக்கிறது. தண்ணீர் மிக வேகமாக செல்வதை தடுக்கிறது. வெள்ள சேதத்தையும் குறைக்கிறது. ஒரு மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டு முழுவதும் வெவ்வேறு நேரங்களில் வளரும். பொதுவாக இலை போன்ற பசுமையான பகுதிகள் இளவேநீர் காலத்தில் வளர்கிறது. கோடை காலத்தில் மரத்தின் தண்டு பகுதி வளர்கிறது. இலையுதிர் மற்றும் குளிர்காலத்தில் வேர்பகுதி வளர்கிறது. இந்த உலகையும் மனிதர்களையும் காப்பாற்றுவதில் மரங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆகையால் இனிமேலாவது மரங்களை பெரிய அளவில் அழிக்காமல் முடிந்தவரை உங்களால் முடிந்த இடங்களில் மரங்களை வளர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் உலகை பாதுகாக்கும் முக்கியமான ஒரு விஷயமாக மாறிவிடும். உலகை காப்பதில் உங்களுடைய பங்கும் இருக்கட்டும். என்ன நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.